மக்கள் அமைதியான புரட்சியை ஏற்படுத்துவார்கள். கூட்டணியை அமைக்க முடியாதவர்கள் இங்கே வெற்றி பெற முடியாது. திருமாவளவன் பேட்டி. சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது, ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணம் நிறைவு விழா மும்பையில் நடந்தது. கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீரில் முதற்கட்ட பயணத்தை முடித்தார். இரண்டாவது கட்ட பயணத்தை மணிப்பூரில் தொடங்கி மும்பையில் நிறைவு செய்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் ராகுல் காந்தியின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். சீனாவின் மாசே தோங் பயணம் கலாச்சார மாற்றத்துக்கு வழிவகுத்தது. மக்கள் சீனம் மலர்ந்தது. அதன் பின் ஒரு அரசியல் தலைவர் நீண்ட தூரம் பயணம் செய்தது ராகுல் காந்தி தான். காலடிகளால் இந்தியா முழுவதும் பல்வேறு மக்களை சந்தித்து உள்ளனர். தனிப்பட்ட முறையில் கட்சியை வளர்க்கவோ தன் தலைமையை வளர்க்காமல் பாசிச கும்பலிடம் இருந்து நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் வெற்றிகரமாக பயணத்தை நடத்தி முடித்து உள்ளார். இந்த பயணம் மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தியை நெருக்கமாக சந்திக்கவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பாக அமைந்தது. இந்த தேர்தலில் மக்கள் அமைதியான புரட்சியை நடத்த இருக்கிறார்கள். பாஜக சங்க பரிவார் அமைப்புகள் சூது சூழ்ச்சி செய்தாலும் அனைத்தையும் முறியடித்து ஆட்சி பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்துவார்கள் என நம்புகிறேன். ஒரு வருடமாக கூட்டணிக்குள் ஆள் பிடிக்கும் வேலைகளில் பல்வேறு முயற்சிகள் செய்து வந்து கட்சிகளை பிடிக்க முடியாமல் கூட்டணி அமைக்க முடியவில்லை. தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க முடியாமல் உள்ளது. பிரதமர் அடிக்கடி வந்து போகிறார். கூட்டணி அமைக்காமலேயே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். என்ன முயற்சி செய்தாலும் கூட்டணி அமைக்க முடியாதவர்களால் இங்கே வெற்றி பெற வாய்ப்பில்லை. அசாம், திரிபுரா உள்பட வடகிழக்கு மாநிலங்களில் மேற்கு வங்கத்திலும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் நேரத்தில் குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த பாஜக முன்வந்துள்ளது. இது பாஜகவுக்கு எதிராகத்தான் போய் முடியும். வட இந்திய மாநிலங்களில் 3, 4, 5, 6, 7 என ஒரே மாநிலங்களில் தேர்தல் நடத்துவதில் உள்நோக்கம் இருக்கிறது. தமிழகத்தில் 40 தொகுதிகள் ஒரே கட்டமாக நடக்கிறது. மகாராஷ்டிராவில் 48 தொகுதிகள், ஆனால் 5 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. எல்லாவற்றிலும் அரசியல் தலையீடு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அரசியல் தலையீட்டுக்கு ஆட்பட்டு இருப்பது தெரிகிறது. இந்த தேர்தலில் எப்படியாவது தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற்று விடலாம் என கணக்கு போடுகிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் பாடம் புகட்டுவார்கள். இவ்வாறு அவர் கூறினார். ஒரு வருடமாக அவர்கள் கூட்டணிக்கு ஆள் பிடிக்கும் வேளையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் இதுவரையில் அவர்களால் தங்களுக்கு ஏற்ற கட்சிகளை பிடிக்க முடியவில்லை, கூட்டணியை அமைக்க முடியவில்லை. இன்னும் அதிமுகவும் ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை, பாஜகவும் ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறார். கூட்டணி அமையாமலேயே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். ஆகவே என்ன முயற்சி செய்தாலும் கூட்டணியையே அமைக்க முடியாதவர்களால் இங்கே வெற்றியை பெற வாய்ப்பில்லை.